உங்களுக்கு என்ன நாள் தெரியுமா? நேஷனல் சயின்ஸ் டே. நேஷனல் சயின்ஸ் டே இருக்கா கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் பர்த்டேவா இருக்கும், இல்ல அவங்களோட டெத்ரேவா கூட இருக்கும். இப்போ இந்தியால நேஷனல் லெவல ஒரு டே கொண்டாடுறோம்னா அது சயின்டிஸ்டோட பர்த்டே ஒவ்வொரு அடி நினைவு நாளா இருக்கும் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா இந்தியால கொண்டாடுற இந்த நேஷனல் சயின்ஸ் டே வந்து ஒரு யூனிக்கான ரீசனுக்காக கொண்டாடுறோம். அது என்ன யூனிக்கான ரீசன்னா, செஸ்ஸி வராமன் ஒரு மிகப்பெரிய இந்தியன் சயின்ஸ்ட் வந்து ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச அந்த நாளை தான் நம்ம நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடி இருக்கோம். ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சதுக்காக நம்ம நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறோம். அவரும் அவ்வளவு பெரிய சயின்ஸ்டா முகி நினைக்கிறத விட செஸ்ஸி வராமன் வந்துட்டு மிகப்பெரிய சயின்ஸ்ட். உங்கள சில பேருக்கு அவருக்கு தெரியாதனால அவரோட அச்சீவ்மெண்ட்ஸும் அவரோட ஹிஸ்டரியுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உலக நாடுகளே திரும்பி பார்க்க வச்ச ஒன் ஆஃப் த நம்பர் ஒன் இந்தியன் சயின்டிஸ்ட் நம்ம சி வி ராமனையா சொல்லலாம். சி வி ராமனையா, சந்திரசேகர வெங்கடராமன் அப்படிங்கிற இவரு வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல திருவானைக்காவல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல நவம்பர் 7 1888 பிறக்கிறாரு. இவரோட அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகர ஐயர், அம்மா பேரு பார்வதி அம்மாள். இந்த சந்திரசேகர ஐயர் சி வி ராமனோட அப்பா வந்து ஒரு பள்ளியில ஆசிரியரா வேலை செய்யறாரு. இவருக்கு வந்து விசாகப்பட்டினம்ல லெக்சரராக காலேஜ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதுக்காக இவங்க ஃபேமிலியோட விசாகப்பட்டினம் போறாங்க. இவங்க விசாகப்பட்டினம் போனனால சி வி ராமனோட இளம் கல்வியை வந்து விசாகப்பட்டினம்ல முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மேல் படிப்புக்காக 1902 மெட்ராஸ்ல உள்ள பிரசிடென்சி காலேஜ்ல இவர் வந்து ஸ்டூடெண்டா போய் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. அந்த எக்ஸிபிஷன்ல எதிர்பார்க்காம நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் காலேஜ்ல உள்ள அனைவரையும் இவரை திரும்பி பார்க்க வச்சுது. அது மட்டும் இல்லாம அதுதான் ஒரு வாழ்க்கையோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த இன்சிடென்ட் பத்தி முகில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சார், சி வி ராமனோட காலேஜ் லைஃப்ல ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டதா சொன்னாரு. அப்படி அவரோட லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் ஏற்படுற அளவுக்கு என்ன இன்சிடென்ட் நடந்துங்கிறத இப்ப நம்ம பாக்கலாம். சார், சி வி ராமன் வந்து மெட்ராஸ்ல இருக்கிற பிரசிடென்சிங்கிற ஒரு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணாரு. அந்த காலேஜ்ல ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸிபிஷனுக்காக என்ன பண்றாங்கன்னா 300 செலவு பண்ணி, அதாவது அந்த காலத்துல 300 கிட்ட செலவு பண்ணி வென் பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து வாங்குறாரு. அந்த வென் பாஸ்பரஸ் பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இப்ப நம்ம அது ஒரு தட்டிலையோ இல்ல ஒரு கிளாஸ்லயோ வந்து வச்சோம்னா நம்ம கண்ணுக்கே அது வந்து தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல். சோ அன்னைக்கு அந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கும் போது இவர் அந்த வென் பாஸ்பரஸ ஒரு கிளாஸ் ஜார்ல வந்து வைக்கிறாரு. பட் அன்எக்ஸ்பெக்டா அந்த வென் பாஸ்பரஸ் வந்து கீழே வந்து உடஞ்சிருக்கு. உடனே சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து பார்க்கும் போது அவங்க கண்ணுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல். உடனே எல்லாருமே வந்து அவர் கேள்வி பேச ஆரம்பிச்சாங்க. பாத்தியாடா 300 கொடுத்து செலவு பண்ண பொருள் வந்து இப்படி வேஸ்டா போச்சு அப்படின்னு. பட் அவர் வந்து தாழ்ந்து போகாம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரூம்ல இருக்க எல்லாருமே வெளியே அனுப்பிட்டு ரூமோட எல்லாம் லைட்டி ஆஃப் பண்ணிடுறாரு. அப்புறமா விண்டோஸ் ஸ்கிரீன் வச்சு கவர் பண்ணிட்டு ரூம் அப்படியே இருட்டாக்கிறாரு. இருட்டுல அவரோட வென் பாஸ்பரஸ் பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா அழகா ஒரு பாம்புற மாதிரி க்ளோ ஆச்சு. அது பாக்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. பாம்பூர்ன மாதிரி இருந்த அவரோட வென் பாஸ்பரஸ் பத்தி கிட்டத்தட்ட 45 எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா காலேஜே அவர் வந்து வியந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்பவம் தான் சார் சி வி ராமன் லைஃப்ல நடந்த முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு கப்பல் பயணத்தை வந்து மேற்கொள்றாரு. அதுல ஒரு ஆராய்ச்சியும் அவர் பண்றாரு. அந்த ஆராய்ச்சிக்கு அப்புறமா தான் அவருக்கு வந்து நோபல் பிரைஸே கிடைக்குது. அது என்ன ஆராய்ச்சின்னு பார்த்தீங்க பிரதீஷன் வந்து இப்ப சொல்லுவாங்க. முன்னாடியே முடிவு சொன்ன மாதிரி சசி ராமன் வந்து எஸ் நடுவுடா அப்படிங்கிற ஒரு கப்பல்ல கடல் பயணம் போறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. அதுல சசி ராமனும் அவருக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்டும் எல்லாரும் சேர்ந்து கப்பல் பயணம் போயிட்டு இருந்தாங்க. அப்படி கப்பல் பயணம் போயிட்டு இருக்கும்போது அவர் கூட வந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு சும்மா என்ஜாய் பண்ணி வந்துருந்தாங்க. ஜெனரலாவே சசி ராமன் வந்து ஒரு மியூசிக் லவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தனியா ஒரு டைம் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது கடல சுத்தி பார்த்தாரு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் கடலோட நிறம் வந்து ஜென்ரலா ப்ளூ கலர்ல இருக்கும். ஆனா செசி ராமனோட மைண்ட்ல வந்து கடலோட நிறமே ப்ளூ கலர்ல இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன, அதை நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு இது வந்ததுனால கடல்ல இருந்து கொஞ்சம் நீர் எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் எப்பயுமே கையில வந்துட்டு பிரிசம் அப்புறம் ஹேண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு இதை வச்சிருப்பாரு. அந்த ரெண்டு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு அந்த சி வாட்டர்ல நிறைய ரிசர்ச் பண்ணி சி வாட்டரோட கலர் ஏன் ப்ளூ கலர்ல இருக்குங்கிற உண்மையான சயின்டிபிக் ரீசன் வந்து செசி ராமன் வந்து சொன்னாரு. அது என்ன ரீசன்னா, நார்மலா ஒரு வாட்டர் எடுத்துக்கிறீங்க H2O மட்டும்தான் இருக்கு. அதுல வந்துட்டு எந்த சால்ட்டோ எந்த மினரல்ஸ் எதுவுமே பிரச்சனை இருக்குல்ல. இப்ப அந்த பியூர் வாட்டர்ல வந்து நீங்க ஒரு லைட்டை பாஸ் பண்றீங்கன்னா அந்த லைட் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம அப்படியே கம்ப்ளீட்டா வெளியே வரும். இப்போ நீங்க கடல் நீர் மாதிரி அதுல சால்ட் மினரல்ஸ் எல்லாம் பிரச்சனை இருக்க மாதிரி ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டா பாஸ் ஆகி வராது. அதுக்குள்ள இருக்க அந்த சால்ட் பார்ட்டிகல்ஸும் அந்த மினரல் பார்ட்டிகல்ஸும் வந்து அந்த லைட்டை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ ஜெனரலா வந்து சன் இருக்கு, சன்ல இருந்து ஒரு சர்டன் வேவ்ல இருந்து வந்து ஒரு லைட் வரும். கீழே இருக்க கடல் தண்ணி மேல அந்த லைட் போடும் போது கடல் தண்ணியில இருக்க அந்த சால்ட் பார்ட்டிகல்ஸோட அந்த லைட் வந்து இன்ட்ராக்ட் ஆகும். அப்படி இன்ட்ராக்ட் ஆகும்போது அந்த லைட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல வந்து ஸ்கேட்டர் ஆகும். அப்படி ஒரு டைரக்ஷன்ல ஸ்கேட்டர் ஆகும்போது ஒரு வேவ் லென்த்ல இருக்கும். இன்னொரு டைரக்ஷன்ல ஸ்கேட்டர் ஆகும்போது அந்த இன்சிடென்ட் வேவ் லென்த்தோட அந்த இன்சிடென்ட் வேவ் லென்த்தும் அந்த ஸ்கேட்டர் ஆகி போற வேவ் லென்த் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகும்.
இதத்தான் செசிவி ராமன் வந்து அந்த சீ வாட்டரை வச்சு இன்வென்ட் கண்டுபிடிச்சாரு. இந்த ஃபினாமினனுக்கு பேர் தான் ராமன் ஸ்கேட்டரிங் ஆர் ராமன் எஃபெக்ட்னு சொல்றாங்க. அந்த ராமன் ஸ்கேட்டரிங் பேஸ் பண்ணி பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட சார் சிவி ராமன் 1928 ஆண்டு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இன்வென்ட் பண்ணாரு. இந்த உலகத்திலேயே குவாண்டம் எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணி காட்டின ஒரே அறிவியல் விஞ்ஞானி வந்து சார் சிவி ராமன் தான். இப்போ குவாண்டம் கான்செப்ட் நுழையணும்னாலே ராமன் ஸ்கேட்டரிங் இல்லாம நுழைய முடியாது. அந்த அளவுக்கு சார் சிவி ராமன் கண்டுபிடிச்ச ராமன் ஸ்கேட்டரிங் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. அப்படிப்பட்ட ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா, பிரெயின்ல இருக்க டியூமரை லொகேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, மெடிக்கல் டயக்னோசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, வேர்ல்ட்ல நடக்கிற நிறைய கிரைம் இன்வெஸ்டிகேஷனை சால்வ் பண்றதுக்கு இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட மாலிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறதுக்கும் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுக்கும் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ராமன் ஸ்கேட்டரிங்காக சர் சிவி ராமனுக்கு கொடுக்கலாம்ட்டு இந்த நோபல் பரிசு வந்து பிரிட்டிஷோட சூழ்ச்சியினால வந்து 2 வருஷம் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. என்னதான் இந்த மாதிரி தடுத்து நிறுத்தப்பட்டாலும் 1930 வந்து சர் சிவி ராமன் வந்து நோபல் பரிசை பெற்றார். பல இன்னல்களையும் பல கொடுமைகளையும் தாண்டி சர் சிவி ராமன் வந்து நோபல் பரிசை பெற்றார். தன்னோட வாழ்நாள் முழுவதையும் அறிவியல் ஆராய்ச்சிக்காகவே சர் சிவி ராமன் வந்து கழித்தார். ஒரு மனிதன் சாதிக்க வேண்டும்னா பல சோதனைகளையும் பல கொடுமைகளையும் பல அவமானங்களையும் தாண்டாதான் சாதிக்க முடியும் என்பதற்கு சர் சிவி ராமன் மாதிரி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட சர் சிவி ராமனோட வாழ்க்கை வரலாறு அவர் சாதிச்சதை பத்தி அபிஷேக் கூறுவார். இது வரைக்கும் நீங்க சர் சிவி ராமன் வாழ்க்கை நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பாத்துருப்பீங்க. இப்போ அவர் பெற்ற அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பாப்போவாங்க. 1912 கர்சன் ரிசர்ச் அவார்ட், 1913 வுட்பர்ன் ரிசர்ச் மெடல். இந்த 2 அவார்ட்ஸையும் அவர் இந்தியன் ஃபைனான்ஸ் சர்வீஸ்ல வேலை பார்க்கும்போது வாங்கினாரு. 1954 இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா அவார்ட் பெற்றார். 1957 லெனின் பீஸ் பிரைஸ் என்ற அவார்டையும் பெற்றார். உலக அளவிலே பெரிய விருதான நோபல் பரிசை இயற்பியலுக்காக 1930 பெற்றார் மற்றும் பல அவார்டுகளையும் பெற்றார். சார் சிவி ராமன் பல விருதுகளையும் பல சாதனைகளையும் பெற்றதற்கான முக்கிய காரணம் வந்து அவர் பயணிச்ச அறிவியல் பாதை தான். அதே மாதிரி நம்மளும் அவர் பயணிச்ச அறிவியல் பாதையில பயணிச்சு பல சாதனைகளை புரிவோம், அறிவியலை வளர்ப்போம். யூனிக் டியூஷன் சென்டர் சார்பாக அனைவருக்கும் தேசிய அறிவியல் தின நல்வாழ்த்துக்கள்.